ஹாய் ஃபிஸ் அண்ட் ஐஸ் நான் அப்படி சுரி பார்க்க போகிறோம். சூப்பர் நான் வந்து லியோக்கான அப்டேட் தான் கூட பார்க்க போகிறோம். லியோ ரிலீஸ் ஆகி 3 வாரங்கள் அக்கௌண்ட்ஸ் இருந்துச்சு. இப்போ வரைக்கும் படம் போய் சூப்பராக ரன் ஆகிட்டு இருக்கு. வீக்கெண்ட் கலெக்ஷன்லாம் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் செய்யும். படம் எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுமே ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட்டான ஃபிலிமாக லியோ இருக்கும் செய்து எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்காங்க. மக்களுமே படத்தை இப்போ வரைக்கும் பார்த்து பயங்கரமாக யூஸ் வந்து பண்ணிட்டுருக்காங்க. லியோவை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஃபைனல் கலெக்ஷனில் 650-700 crore கலெக்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணுறேன். உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். ஃபைனல் கலெக்ஷன் லியோவோட கலெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். என்னோட ஒப்பீனில் 690-700 crore கண்டிப்பாக வேர்ல்டு வைட்ல கலெக்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். லியோட ஹைஸ்டி வெர்ஷன் கூட லீக் வந்தாச்சு. அப்படி இருந்தாலும் கூட படத்துக்கான கலெக்ஷனில் எந்த விதமான ட்ராப் வந்து கிடையாது. வீக்கெண்டில் கலெக்ஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும் செய்யுது. முக்கியமாக தீபாவளி வீக்கெண்ட்மே கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய கலெக்ஷன் இருக்கும் செய்யும். என்னதான் ஜப்பான் அது மட்டும் இல்லாமல் ஜிகரந்தர் பாத்து இந்த 2 படங்கள் வந்தாலும் கூட கண்டிப்பாக லியோவுக்குமே நல்ல ஸ்க்ரீன்ஸ் கொடுக்கவும் செய்வாங்க. 200-300 crore ஸ்க்ரீன்ஸ் கண்டிப்பாக இருக்கவும் செய்யும். ஸோ அப்படி இருக்கும்போது தீபாவளி வீக்கெண்டுமே நல்ல கலெக்ஷன் லியோவுக்கு இருக்கவும் செய்யும். ஸோ லியோவோட ஹைஸ்டி வெர்ஷன் லீக் வந்து ஆயிடுச்சு இல்லையா? சரி ஓகே, ஓடிடியில் படம் பிள்ளிஸா போகுது. நெட்ஃப்ளிக்ஸும் லியோக்கான ஓடிடிஸ் சாங்ஸ் இருக்காங்க. தமிழ்த்துல ஹிந்தி மனம் கண்டா அப்படின்னு சொல்லிட்டு 5 லாங்குவேஜ்க்கான ஓடிடிஸ்மே நெட்ஃப்ளிக்ஸ் சாங்ஸ் இருக்காங்க. மலையாள வெர்ஷன் தியேட்டர் ரிலீஸும் பண்ணல, பட் ஓடிடின்னு வரும்போது மலேஷியன் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணுறேன். சரி ஓகே, லியோவை என்னைக்கு ஓடி ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் ஷேர் பண்ணுற விஷயம் நவம்பர் 20 ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஷேர் பண்ணுறாங்க. பட் இது வந்து ஒரு இங்கிலீஷ் மூவி. இந்த ஒரு இங்கிலீஷ் மூவி நேமே லியோ தான். ஸோ இதுதான் வந்து வர நவம்பர் 21 ரிலீஸும் பண்ண போகிறாங்க நெட்ஃப்ளிக்ஸில். ஸோ நம்ம லியோ என்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நவம்பர் 12 ரிலீஸும் பண்ண போகிறாங்க தீபாவளி ஸ்பெஷலாக. பொதுவாக நம்ம தமிழ் படங்கள் எடுத்துட்டோன்னா 4 வாரங்கள் கழிச்சு ஓட்டி ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட் போட செய்வாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா லியோ 4 வாரங்கள் கழிச்சு ரிலீஸ் ஆகும். ஸோ அப்படி பார்க்கும்போது 4 வாரங்கள் கழிச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக தீபாவளி வீக்கெண்ட் ரிலீஸ் பண்ணாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் செய்யும். நவம்பர் 12 தீபாவளி ஸ்பெஷல் ரிலீஸ் பண்ணுறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்கும் செய்யுது. ஸோ அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம சேனல் அப்டேட் பண்ணுறேன். முக்கியமாக இன்னைக்கு ஈவினிங் 6:30 லியோக்கான சக்சஸ் மீட்டை சன் டிவியில் டெலிகாஸ்டிங் பண்ண போகிறாங்க. ஸோ இது மாதிரி நிறைய சினிமா அப்படின்னு நம்ம சேனல் கொடுக்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்து பெல் ஐகான் பிடிச்சிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் லைக் கொடுத்துருங்க. என்னென்னு சீக்கிரம் பாய்.